எல்ஜியில் இருந்து W11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த W11 கூட வந்து W31 ப்ளஸ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. சரி, அந்த ஃபோன் மொக்கையாக இருந்துச்சு, இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.52 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச்சு டிஸ்பிளேல வருது, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியேட்டர் கூட ஹீலியோ P22 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. 2GHz ப்ராசராக வருது. எல்ஜியோட W9ல் பயன்படுத்தப்பட்ட அதே சிப்செட் தான். கிராஃபிக்ஸ்க்காக IMG பவர் வியா G8320 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது, இந்த எல்ஜியோட W31 பொறுத்தவரையும் 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ் வருது. அதே வந்து W31 ப்ளஸ்ஸை பொறுத்தவரையும் 4GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. அதாவது ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வச்சு ஃபோனோட மாடல் பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஃபோனில் வந்து 512GB ரேம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட ஒய்ஸை பொறுத்தவரையும் இது Android 10 ரன் ஆகுது. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். எல்ஜியோட இந்த W31 மற்றும் 31 ப்ளஸில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது W11 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட அடிஷனலாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமரா பொறுத்தவரையும் அதே 13 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. W9ல் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் அடிஷனல் கேமராவாக இருக்குது. மூணாவது கேமராவாக 2 மெகாபிக்சல் டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா வருது. ஃப்ரண்ட் சைடில் W11 ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தப்பட்ட அதே 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, நார்மலாக 10W சார்ஜிங் தான். இது போக இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அடிஷனலாக பட்டனும் கொடுக்குறாங்க. இது போக டுவல் 4G வோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, அப்புறம் ப்ளூடூத் மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராக பார்க்கும்போது இந்த W31 31 ப்ளஸ்ஸை பொறுத்தவரையும் வந்து ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான் மாற்றங்களை தவிர மற்ற எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ப்ரைசிங்கை பொறுத்தவரையும் 10,990 அப்படிங்கிற விலையில் வந்து W31 விலையும், அதே W31 ப்ளஸ்ஸை பொறுத்தவரையும் 11,990 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. இது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்கிருக்கு. ஸோ ஓவராக பார்க்கும்போது இந்த W31 மற்றும் வந்து W31 ப்ளஸ்ஸை வந்து இந்த W11 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ரொம்பவும் மாற்றங்களில் டிஸ்பிளே அதே தான், அது போக ப்ராசரும் அதே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கேமராவில் அடிஷனலாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில், மற்றபடி செல்ஃபி கேமரா ஒன்று தான். இது போக வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இது 1-2 கேமரா ஃபீச்சர் மட்டும் வச்சுட்டு பேரை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 ஃபோன் மாதிரி விற்றாலும் இது கிட்டத்தட்ட ஒரே ஃபோன் தான், எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அதே மொக்க கேஸ் தான் இந்த ஃபோனும். ப்ரைசிங் வந்து அதிகமாக 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு ப்ராசராக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கணும். இன்ஃபினிக்ஸ் கூட அவங்களோட 10,000 ரூபா செக்மெண்ட் ஃபோனில் கூட வந்து மீடியேட்டர் கூட ஹீலியோ P70 அப்படிங்கிற சிப்செட்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது அதோட பவர்ஃபுல்லான சிப்செட்டும் கூட கேமிங் கூட நல்லாயிருக்கும். இதில் வந்து அதுவுமே பண்ண முடியாது. பேசிக்கான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பேசிக்காக வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுற பிரச்சனை இருக்காது. ஆனால் ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகாது. மற்றபடி வந்து பேட்டரி பொறுத்தவரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுக்கல, இதுமாதிரி பல விதமான நெகட்டிவோட வருது. ஸோ ஆக மொத்தம் என்னோட சஜஷன், இந்த ஃபோன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயணம் வச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்காக நாரும் டெக்கிதுமுக்காக மற்ற சிதிவரை நன்றி, வணக்கம்.